ஹலோ எவ்ரிவன், என்னோட பேர் நந்தா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் செம்மையான ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த அப்டேட்டை கேட்ட உடனே செம்மையாக சேட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அப்டேட் தான். ஸோ அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ முதல்ல ஒரு ஃபோன் இருக்குது, அந்த ஒரு ஃபோனில் இருக்குது, அதே மாதிரி இன்னொரு ஃபோனில் இன்னொரு ஸ்க்ரீன் இருக்குது, சரிங்களா? ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்ச்சீவ்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது ஆர்ச்சீவ்டு அப்படின்னா என்னென்னா, நீங்கள் பர்டிகுலராக ஒரு சேட்டை வந்து கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சேட்டை வந்து கிளிக் பண்ணி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இந்த சேட்டை நம்ம ஈஸியாக வந்து ஆர்ச்சீவ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த சேட்டை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே இருக்கிற இந்த டவுன் ஏரோ சிம்பிளை அழுத்தினோம் அப்படின்னா ஆர்ச்சீவ்டு அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இந்த ஆர்ச்சீவ்டு அப்படின்னா என்னென்னா, இப்போ உங்களுக்கு யாராவது சேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சேட் பண்ணுறவங்களோட மெசேஜ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது, ரைட்? நீங்கள் யாராவது இப்போ உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டு யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கள நீங்கள் வந்து சேட் பண்ணுறது வந்து, ஸோ வேறு யாராவது வாட்ஸ்அப் எடுத்து பார்த்தாலும் தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அவங்களோட சேட்டை நீங்கள் வந்து ஆர்ச்சிவுட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கண்டென்ட்டை வந்து கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஐ மீன் நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை எம்எக்ஸ் பிளேயர்லையோ இந்த மாதிரி ஏதாவது வீடியோ பிளேயர்லையோ இல்லை நீங்கள் ஏதாவது ப்ரௌசிங்கில் ஏதாவது படிச்சுட்டு இருக்கும்போதோ, நீங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட ஏதாவது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்தது அப்படின்னா அது மேலே நோட்டிஃபிகேஷன் வரக்கூடாது. அதே சமயம் வந்து வேறு யாராவது மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த நோட்டிஃபிகேஷன் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஒரு மெத்தட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆர்ச்சிவ்டு அப்படிங்கிறது இப்போ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். நான் ஒரு மெசேஜ் கூட பண்ணி உங்களுக்கு ஒரு மெசேஜ் கூட அனுப்பி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ பாருங்கள் நான் ஹாய் அப்படின்னு வந்து மெசேஜ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஆர்ச்சிவ்டு பண்ணி வச்சதுனால இங்கே வந்து அந்த மெசேஜ் இல்லை. நான் இன்னும் கூட ஒரு ரெண்டு மூணு மெசேஜ் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் வரல. அதாவது ரெண்டாவது ஃபோன்லேருந்து மெசேஜ் பண்ணிகிட்ருக்கேன், முதல் ஃபோனுக்கு வந்து எந்த ஒரு மெசேஜுமே வரலை. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ச்சிவ்டு அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு சேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேட்டில் நான் பண்ண அந்த மூணு மெசேஜும் இங்கே இருக்குது, பட் நோட்டிஃபிகேஷன் இல்லை, பட் ஆனால் இங்கே வந்து அவைலபிள், அந்த மெசேஜ் எல்லாம் இங்கே அவைலபிள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஆர்ச்சிவ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களோட வாட்ஸ்அப் எடுத்து ஓப்பன் பண்ணுறாங்க, இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸை எடுத்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க எடுத்து ஓப்பன் பண்ணும்போது இந்த ஆர்ச்சிவ்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து மேலேயே இருக்கிறதுனால அதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த சேட் எல்லாம் ஈஸியாக அவங்க படிச்சிட முடியும். ஸோ இப்போ வாட்ஸ்அப் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட்டை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டாக இந்த ஆர்ச்சிவ்டு அப்படிங்கிற ஆப்ஷனே வந்து உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இருங்க நான் இதை வந்து அன்ஆர்ச்சிவ்டு பண்ணிடுறேன். ஸோ பண்ணிட்டேன். இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நாம் வந்து வாட்ஸ்அப் விட்டு வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டு நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ளே ஸ்டோரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் நீங்கள் வாட்ஸ்அப் அப்படின்னு டைப் பண்ணி வாட்ஸ்அப் அப்டேட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வாட்ஸ்அப் அப்டேட்டில் இருந்தது அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வாட்ஸ்அப் அப்டேட் ஆன உடனே நீங்கள் வாட்ஸ்அப் விட்டு வெளியே வந்துடுங்க. இப்போ அகைன் வாட்ஸ்அப்புள்ளேயே நீங்கள் போக, இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்போ நீங்கள் எந்த ஒரு சேட்டை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேட்டை அகைன் நீங்கள் வந்து ஆர்ச்சிவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த சேட்டை அதே மாதிரி ஆர்ச்சிவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆர்ச்சிவ்டு அப்படிங்கிறது மேலே இருக்குது. அகைன் நாம் அதே மாதிரி மெசேஜ் பண்ணால் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அந்த நோட்டிஃபிகேஷன் வராது. பட் இந்த ஆர்ச்சிவ்டு அப்படிங்கிறத ஈஸியாக கிளிக் பண்ணி உள்ளே என்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன சேட் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம ஆர்ச்சிவ்டு பண்ணி வச்சதே வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு அப்டேட் வந்து வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போகணுன்னே இங்கே சேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா, ஆர்ச்சிவ்டு சேட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கீப் சேட் ஆர்ச்சிவ்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டிஃபால்ட்டாக எனேபிளில் இருக்கும், இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வெளியே வந்து பாருங்கள், அந்த சேட் வந்து இப்போ இருக்காது. ஐ மீன் ஆர்ச்சிவ்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே இங்கே வந்து மேலே இருக்கவே இருக்காது. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் யாருக்காவது சேட் பண்ணுறது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆர்ச்சிவ்டு பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வச்சுட்டிங்க, ஐ மீன் எனேபிளில் இருக்கிற ஆப்ஷனை நீங்கள் அன்எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது காட்டவே காட்டாது. டிசபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்ச்சிவ்டு காட்டவே காட்டாது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிக் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். டில் தட், பாய் ஃப்ரம்
நந்தா.